நமஸ்காரம். இப்போ நம்ம நடராஜ பத்தில் பாடல் 9 பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தாயாறு இருந்தென்ன, தந்தையும் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி, தனமலை குவிந்தென்ன, கணப்பெயர் எடுத்தென்ன, தாரண்ய யாண்டும் என்ன, பெயர்களில் இருந்தென்ன, குருவாய் இருந்தென்ன, சீடர்களில் இருந்துமென்ன, சித்துப்பல கற்றென்ன, நித்தமும் விரதங்களும் செய்தென்ன, நதிகள் எல்லாம் ஓயாத முழுங்கினும் என்ன பலன், யமனோலை ஒன்றை கண்டு தடுக்க தோமோ, இது எல்லாம் சந்தை உறவென்றுதான் உன்னீரில் பாதம் பிடித்தேன். யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வையது போதுமே. ஈசனே சிவகாமி நேசனே, இணையின்ற தில்லைவாள் நடராஜனே. பாடலோட விளக்கம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்கிறேன், கேளுங்க. இந்த உலகில் பிறப்பதற்கு காரணமான தாயும் தந்தையும் இருந்து என்ன பயன், தன்னுடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ன உறவுகள் இருந்து என்ன பயன், பொண்ணும் பொருளும் பிற செல்வங்களும் மலைப்போல் குவிந்து இருந்தும் என்ன பயன், உலகில் பரப்பல சிறப்பு புகழ் பெற்றும் என்ன பயன், உலகத்தை ஆளுகின்ற அரசனாக இருந்த என்ன பயன், ஆண் பெண் என்று பெற்ற பல பல குழந்தைகள் இருந்து என்ன பயன். அடுத்தது 2வது பேராகிராஃப், குருவிற்கு சீடனாக அல்லது சீடனுக்கு குருவாக இருந்து என்ன பயன், அட்டமாசித்திக்கு என்ற அனிமா மகிமா கரிமா 8 வித்தை கற்று என்ன பயன், நாள்தோறும் நோன்பு இருந்து என்ன பயன், கங்கை காவேரி கோதாவரி முதலிய புண்ணிய நதிகளை இடைவிடாத முழுங்கி குளித்தும் என்ன பயன், ஒரு நாள் யமன் ஓலை கொண்டு வரும்போது, இது வந்து 3வது பேராகிராஃப், ஒரு நாள் யமன் ஓலை கொண்டு வரும்போது இவையெல்லாம் தடுக்க உதவுமோ, உதவாதே, இந்த உறவு எல்லாம் சந்தை கூட்டம் போன்றது, நான் புரிஞ்சு கொண்டேன், உன் இரு திரு அடியை கெட்டியாக பிடித்தேன். இது 3வது பேராகிராஃப். இது இப்போ 4வது, நீ யாரை மனதில் நினைத்து கொண்டு இருந்தாலும் சரி, ஆனால் உன் கடைக்கண் பார்வை மட்டுமே என்மேல் பட்டால் போதும் என்று வேண்டுகின்றேன். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நன்றி.